மாண்புமிகு உறுப்பினர் நான் சொல்றேன், இருக்க சொல்றேன், உட்காருங்க சொல்றேன், எல்லா உறுப்பினர்களுமே எல்லா உறுப்பினர்களும் பேச நான் சொல்றேன். நான் உங்க வாய்ப்பு வரும்போது நீங்க பேசிட்டு போலாம், உட்காரலாம். நீங்க நான் எல்லாருக்கும் வரோம், இல்ல நாலு பேருக்கும் உங்களுக்கு இல்ல 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 முதலில் ஜெகன்மூர்த்தி, ஜெகன்மூர்த்தி அவர்கள் இல்ல ஜெகன்மூர்த்தி, நீங்க உங்க வாய்ப்பு வரும் நல்லா பேசுங்க. நீங்க பேசிட்டு உங்க கருத்தை பதிவு பண்ணிட்டு போலாம். உங்களுக்கு கருத்தை பேசுறதுக்கு கருத்தை பேசுறதுக்கு நான் அனுமதிக்கிறேன். அதனால நீங்க உட்கார்ந்து பேசிட்டு நீங்க போலாம். இல்ல ரெண்டு நிமிஷம் இல்ல அஞ்சு நிமிஷம் பேசுங்க, நோ ப்ராப்ளம், உட்காருங்க, நீங்க பேசிட்டு போலாம். சரி பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களால் கொண்டுவரப்படுகின்ற இந்த சட்டம் ஒன்று பாரதிய ஜனதா கட்சி ஆரம்ப நிலையிலே அறிமுக நிலையிலே நாங்கள் அதை எதிர்க்கிறோம். இது ஏற்கனவே அறிமுகம் பண்ணி விவாதித்து அனுப்புறது, திரும்ப இப்ப அதுல கருத்து, உங்க கருத்து ஏதோ ஆளுநர் சொன்னதுல கருத்து சொல்லுங்க, அவ்வளவுதான். இதுல வந்து ஏற்கனவே தீர்மானத்துல வந்து ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நிச்சயமா நாங்க பாரதிய ஜனதா கட்சி அன்னைக்கு வெளிநடப்பு தான் செஞ்சோம், நாங்க ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்ற. அவையில யாரு இருக்கு, அவையில எந்த வாக்கெடுப்பு போது எந்த உறுப்பினர் இருக்காங்களோ அவங்க தான் அவை முன்னோரவர்கள். மாண்புமிகு உறுப்பினர்கள் வெளியே போய்விட்டார்கள், மீதி அவையில் இருக்கிறவர்கள் மத்தியிலே தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அப்பொழுது ஒரு முறையாக நிறைவேற்றப்பட்டது தான் கருதப்படும். ஆகையினால இப்போ நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா நாங்கள் ஒரு முறை தான் செய்வோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் வெளியே போறதுக்கு இவ்வளவு பேச்ச பில்டப் பண்ணாட்டா, போன பேருக்கு எல்லாம் வரிசைய பேச. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு ஆளுநருடைய உரையில் ஏ கே ராஜனுடைய கருத்தை குறிப்பிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேசும்போது ஏ கே ராஜனுடைய அறிக்கையில் வந்து அவருடைய அவமானப்படுத்துவது போல் இருக்கிறதாக சொன்னார்கள். நிச்சயமாக ஆளுநருடைய நோக்கம் அதுவாக கிடையாது. ஏ கே ராஜனுடைய அறிக்கையில் வந்து பிசிக்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக எல்லோரும் இங்கே பெரும்பாலும் நீங்கள் அமைச்சராக இருந்தவங்க அங்கே அமைச்சர் பேசும்போது 12வது வகுப்பு வர அறிவியல் அந்த இது என்னது வேதியியல் எல்லாமே நாங்க படிச்சு கொடுக்க வேண்டியதான் சொல்லிருக்காங்க. அதத்தான் சொன்னாங்க, தவறா சொல்லல, இல்ல தவறா சொல்லல, நானும் தவறா சொல்லல. அதாவது வந்து 12வது வகுப்பு பிளஸ் டூ நீங்க உட்காருங்களா, வரிசையா வரும்போது பேசுங்க, போதும். இல்ல 12வது வகுப்பு இல்ல, ஜெகன்மூர்த்தி பேசட்டு, ஜெகன்மூர்த்தி